குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாம் கரியர் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோ ஜுவாலஜியில் சாப்டர் ஃபைவ் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸில் ஜெனட்டிக் கோடுன்ற ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோமா ஓகேவா இதுக்கு முன்னாடி நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் அதெல்லாமே பார்த்தாச்சு இப்போ வந்து நம்ம ஜெனட்டிக் கோட் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் போய் பாருங்கள் அதே மாதிரி பிளேலிஸ்ட்லேயே நீங்கள் போய் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாமா இப்போ ஜெனடிக் கோட்னா என்ன டிஎன்ஏ இஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல் தட் கேரி ஜெனெடிக் இன்ஃபர்மேஷன் இன் அ செல் ஃப்ரம் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனாக டிஎன்ஏன்றது ஒரு ஜெனெடிக் மெட்டீரியல் அதில் வந்து இன்ஃபர்மேஷன் ஜீனோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அது வந்து என்ன பண்ணுது ஃப்ரம் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அட் த ஸ்டேஜ் அண்ட் அட்டம் வில் பி மேட் டு டிட்டர்மைன் இன் விச் வாட் மேனர் த ஜெனெடிக் இன்ஃபர்மேஷனாக அந்த ஸ்டேஜில் நிறையா அட்டம் பண்ணியிருக்காங்க ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எக்ஸிஸ்டின் டிஎன்ஏ மாலிகுலர் மெனி அட்டம் பண்ணி எப்படி ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து டிஎன்ஏ மாலிகுல வெளிய வெளிய வெளிக்கொணருது ஆர்டி ரிட்டன் இன் கோடிங் லாங்குவேஜ் ஆன டிஎன்ஏ மாலிகுல் அதை வந்து என்ன பண்ணுறாங்க கோடிங் லாங்குவேஜில் எழுத முடியுமான்றத டிஎன்ஏ மாலிக்கூலில் அவங்க யோசிச்சு இருந்திருக்காங்க இஃப் தே அக்கர் இந்த லாங்குவேஜ் ஆஃப் கோட்ஸ் வாட் இஸ் நேச்சர் ஆஃப் ஜெனடிக் கோட் இப்போ லாங்குவேஜாக இருந்தால் அப்போ ஜெனெடிக் கோடோட நேச்சர் என்ன த ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் ஃபாலோஸ் அ ட்ரிப்பு ட்ரூலர் அந்த புரோட்டீனோட ஒரு டிரான்ஸ்லேஷன் ஓகே டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸில் தான் ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும் அது என்னென்ன ட்ரிப்ளட் ட்ரிப்ளட் ரூலில் ஃபாலோ பண்ணுது அ சீக்வன்ஸ் ஆஃப் த்ரீ எம்ஆர்என்ஏ பேஸ் அ கோடான் அது த்ரீ எம்ஆர்என்ஏ பேஸை வந்து கோடான்றாங்க டிசைன் த ஒன் ஆஃப் த டுவெண்ட்டி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அமினோ ஆசிட் அதில் வந்து டுவெண்ட்டி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அமினோ ஆசிட் இருக்கும் ஒன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஒரு இதுலேயே டுவெண்ட்டி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அமினோ ஆசிட்லேருந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான டிஃப்ரெண்ட்டான ட்ரிபிளட் கோட் இருக்கும் அது எதுக்குன்னா ப்ரோட்டீன்ஸ் இந்த சைஸ் ஜெனெடிக் கோட் இஸ் அ சீக்வன்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன் இந்த ஜீன் ஆர் எம்ஆர்என்ஏ ஜெனட்டிக் கோடு என்ன சொல்றாங்கன்னா அது ஜீனோட ஆஹ் நியூக்ளியடைட் இருக்குல்ல இன் நியூக்லட் இந்த ஜீன் ஆர் எம்ஆர்என்ஏ அதோட ரிலேஷன்ஷிப்பாக சொல்றாங்க அந்த அமினோ ஆசிட் இந்த ப்ரோட்டீன் டே என்கோடு அந்த அதுல வந்து அமினோ ஆசிட் என்ன பண்ணுவோம் என்கோட ஆயிருக்கும் என்கோட்னா குறியாக்கம் அந்த மாதிரி சொல்லுவாங்க தர் ஆர் சிக்ஸ்ட்டி ஃபோர் பாசிபிள் ட்ரிப்ளர்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் ட்ரிப்ளர்ஸ் இருக்கு அதில் சிக்ஸ்டி ஒன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அமினா ஆசிடா த ரிமைனிங் த்ரீ ட்ரிப்ளட் கோடானால் டெரிமினேஷன் சிக்னல்ஸ் ஃபார் பாலிப்டேட் செயின் அது வந்து மீதி உள்ள த்ரீ ட்ரிபிளட் கோடான என்ன பண்ணுறாங்கன்னா டெர்மினேஷன் கோடான் ஸ்டாப் கோடான்றதை யூஸ் பண்ணியிருக்காங்க பாலிப்டேட் செயின் காண்டி சின்ஸ் தேர் ஆர் ஒன்லி டுவெண்ட்டி அமினா ஆசிட்ஸ் ஆர் இன்வால்வ் இன் ப்ரோட்டின் செந்தசிஸ் ஒரே டுவெண்ட்டி அமினா ஆசிட் மட்டும்தான் தான் ப்ரோட்டீன் இன்வால்வ் ஆகுது

ஒவ்வொரு டிஆர்னிக்கும் டிஃப்ரெண்டான ஆன்டி கோடான் இருக்கும் சொல்கிறாங்க செகண்ட் தி ஸ்பேரிங் இஸ் ஐலி ஸ்பெசிஃபிக் ஃபார் த ஃபர்ஸ்ட் டூ போர்ஷன் ஆன் த கோடான் ஓகேவா பெர்மிட்டிங் த வாட்ஸ் அண்ட் கிரிக் பேஸ் பேர் டு பி ஃபார்ம் அதுக்கப்புறம் இந்த பேர் எப்படி இருக்குமா ஃபர்ஸ்ட் டூ போர்ஷனில் இருக்குமா அது எப்படி அந்த வாட்ஸ் அண்ட் கிரிக் பேஸ் பேர் அதை பொறுத்து ஃபார்மாக இருக்குன்றத சொல்லியிருக்காங்க பட் அட் த தேர்ட் பொசிஷன் தர் இஸ் அ கிரேட் டீல் ஆஃப் ஃப்ளெக்சபிலிட்டி ஹஸ் பேர் ஆர் அக்செப்டபிள் அதுக்கப்புறம் என்னன்னா அந்த தேர்ட் பொசிஷனில் அந்த பேஸ் பேர் வந்து அக்செப்ட் ஆகணும் மோஸ்ட் பார்ட் ஆஃப் ஜெனெட்டிக் கோட் இஸ் யூனிவர்சல் பீங் த சேம் ப்ரோ கேரியட்ஸ் அண்ட் யூ கேரியட்ஸ் ப்ரோ கேரியாட்ஸுக்கும் ஈ கேரியாட்ஸுக்கும் ஜெனெட்டிக் கோட் என்ன சொல்கிறாங்க சேமாக இருக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு த ஆர்டர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் அலாங் டிஎன்ஏ மாலிகுல் கண்ட்ரோல் த கைண்ட் அண்ட் ஆர்டர் ஆஃப் அமினா ஆசிட் இன் ப்ரோட்டீன் ஆஃப் ஆர்கானிசமாக டிஎன்ஏ மாலிகுளோட பேரோட ஆர்டர் வந்து அது என்ன பண்ணுது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அந்த அமினா ஆசிடோட ஆர்டர் பொறுத்தும் அதை எப்படி ஆர்கானிசம்ல ஒரு ப்ரோட்டீனா ஃபவுண்டாக இருக்குன்றத சொல்லியிருக்காங்க இந்த ஸ்பெசிஃபிக் ஆர்டர் ஆஃப் பேஸ்பேர் இஸ் கால் ஜெனெட்டிக் கோட் இந்த ஸ்பெசிபிக் ஆர்டர் இந்த பேரோட ஆர்டர் வந்து என்ன சொல்வாங்க ஜெனெட்டிக் கோடு இந்த ப்ளூ பிரிண்ட் எஸ்டாப் த திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் டுபிஸ் விச் மேக் அண்ட் ஆர்கானிசம் இன்னைக்கு இது என்ன பண்ணுது ப்ரோட்டீன்ஸ் சிந்தசைஸ் ஆகிறதுக்கு இது வந்து ஒரு ஆர்கானிசம்ல வந்து ஒரு காமனா தனியா தெரியுது அப்படின்றத சொல்ல இனிக்கா இருக்குன்றத சொல்றாங்க மார்ஷல் நிரன்பர்க் செவரோ ஓக்கனா ஓகோ என்சைம் பாலி நியூக்ளேட் பாஸ்பர் கால் ஓகாஸ் என்சைம் அதுக்கப்புறம் ஆர்கோம்பைன் கொரானா ஒரானா

ப்ரோட்டீன் அமினோ ஆசிட்ஸாக பில்டிங் பிளாக் ஆஃப் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க ஓகேவா அதுதான் சொல்லியிருக்காங்க ஃபைனல் இந்த செக்கர் போர்ட் ஃபார் ஜெனடிக் கோட் வாஸ் ப்ரிப்போடு டேபிள் ஃபைவ் பாயிண்ட் ஒன் இந்த டேபிள் வந்து இது பார்க்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு எப்படி எழுதணுன்றதை நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் இப்போ வந்து இந்த பேராஸ் நம்ம பார்க்கலாம் சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜெனடிக் கோட் ஆர்எஸ் ஃபாலோஸா என்னென்ன ஃபீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க இஸ் கோடானு ட்ரிப்ளட் கோடை ஜெனடிக் கோடு வந்து ட்ரிப்ளட் கோடுன்றாங்க த்ரீ இருக்கும் ஓகேவா ஒரு கோட்ல த்ரீ அமினா ஆசிட்ஸ் இருக்கும் சிக்ஸ்டி ஒன் கோடான் கோட் ஃபார் அமினா அசிட் அண்ட் த்ரீ கோடான் டு நாட் கோட் ஃபார் அமினா ஆசிட் சிக்ஸ்டி ஒன் மட்டும்தான் அமினா ஆசிட் இருக்குது த்ரீ கோடான் வந்து கோட் ஃபார் எனி அமினாசர் அதை வந்து என்ன சொல்லுவாங்க ஸ்டாப் கோடான்றதை சொல்லியிருக்காங்க கோடு இஸ் யூனிவர்சல் ஜெனெடிக் கோட் வந்து யூனிவர்சல் தான் எல்லாத்துலேயுமே தெரியும் இட் மீன்ஸ் அட் ஆல் நோ லிவிங் சிஸ்டம் யூஸ் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் த சேம் த்ரீ பேஸ் கோடான் லிவிங் சிஸ்டமில் என்ன நியூக்ளிக் ஆசிட் அண்ட் அந்த சேம் த்ரீ பேஸ் கோடான் டைரக்ட் திந்தசைஸ் ஆஃப் புரோட்டீன் ஃப்ரம் அமினா ஆசிடா இதை வந்து என்ன சொன்னால் த்ரீ பேஸான கோடான்னு தானே ட்ரிப்ளட் கோடான்னு அது என்ன பண்ணும் ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரம் அமினா ஆசிடில் வந்து சிந்தசைஸ் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஆர்என்ஏ கோடான் கோட் ஃபார் ஃபீனைல் அலனைன் எம்ஆர்என்ஏ என்ன பண்ணுது யூ யூ கோடான்னு என்ன பண்ணால் ஃபீனைல் அலனைனா கோட் பண்ணுது ஃபினல்ன்றது ஒரு அமினோ ஆசிட் இன் ஆல் செல் ஆஃப் ஆல் ஆர்கன்ஸ் எல்லா ஆர்கன்ஸ்லுமே அது இருக்கும் ஃபீனைல் அலனைனா சம் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் ரிப்போர்ட்டட் இன் ப்ரோகாரியாட்டிக் மைட்டோகான்ட்ரியல் குளோரோப்ளாஸ் ஜீனம் எக்ஸப்டாக சொல்லியிருக்காங்க என் சிமிலாரிட்டிஸ் ஆர் மோர் காமன் தென் டிஃப்ரெண்ட் சிமிலாரிட்டிஸ் மோர் காமனாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க ஓகேவா ஜெனெடிக் கோடனா ட்ரிப்ளட் கோடு தான் ஓகேவா அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் நான் ஓவர்லாப்பிங் கோடான் மீன்ஸ் த சேம் லெட்டர் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் டூ டிஃப்ரெண்ட் கோடான்ஸ் நான் ஓவர்லாப்பிங் கோடானா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே ரெண்டு லெட்டர் சேமான் லெட்டர் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கோடான்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா நியூக்லர்டைட் சீக்வன் ஜிஇயூ ஜியுசி ரெப்ரசன்ட் ஒன்லி டூ கோடான் இது என்ன சொல்கிறாங்கன்னா ஜிஇயு ஜியுசி வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்றத சொல்லியிருக்காங்க இது வந்து ரெண்டு கோடான் தான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட் இட்ஸ் விச் மீன்ஸ் மெசேஜ் அதர் கமா இருக்காது அதே மாதிரி என்ன பண்ணுவோம் மெசேஜை வந்து ரீட் பண்றதுக்கு இன்னொரு அதருக்கு நோ பங்ஸ் ஆர் நீட் விட்வின் டூ கோட்ஸ் பங்வேஷன் மார்க்ஸ் எதுவுமே அதுக்கு ரெண்டு கோட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடாது

அதுக்கப்புறம் நான் ஆம்பிகாஸ் கோட் மீன் த ஒன் கோடான் வில் கோட் ஃபார் ஒன் அமினோ ஆசிட் நான் அம்பிகோஸ் கோட்னா என்ன சொல்றாங்களாம் ஒரு கோடான் வந்து ஒரு அமினோ ஆசிடோட கோடாக தான் இருக்கணும் ஓகேவா இப்போ கோடுனா என்ன இப்போ வந்து இப்போ சிம்பிள் நம்ம சொல்றோம்ல ஒன்றுனா நம்ம வந்து ஓ என்ன்றது லெட்டரில் எழுதுவோம் அது வந்து சிம்பிள்னா நம்ம வந்து மேக்ஸில் வந்து நம்பர் ஒன்றுன்றது போடுறோம் அதே மாதிரி வேலைனுக்கு வந்து இதுதான் கோடு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து கோடான்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த கோட் இஸ் ஆல்வேஸ் ரீட் இன் அஃபிக்ஸ்ட் டேரக்ஷன் கோட் வந்து எப்பவுமே ஃபிக்ஸட் டேரக்ஷன் தான் ரீட் பண்ணும் ஃப்ரம் ஃபைவ் டேஷ் டு த்ரீ டேஸ் டேரெக்சனை தான் ரீட் பண்ணுவாங்க அதை வந்து பொலாரிட்டின்றாங்க ஏயுஜி ஆஸ் ஜியூஎல் ஃபங்க்ஷன் ஏயுஜிக்கு வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு ஒன்று இனிஷியேட்டர் கோடார் இன்னொன்று வந்து அதுக்கு வந்து கோட் பேர் வந்து மித்தியோ நைன் அமினாசிட் மித்தியோ நைன் ஏயுஜிக்கு நெக்ஸ்ட் யூஏஏ யூஏஜி யூஜிஏ டிசைனேட்டர் ஆஸ் அ ஸ்டாப் கோடான்னு சொல்லுவாங்க யுஏஏ யூஏஜி வந்து டைரோசின் யூஜிஏ வந்து ட்ரிப்டோஃபானா ஓகேவா இந்த பாக்ஸ் நம்ம அப்புறம் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து டெர்மினேஷன் ஸ்டாப் கோடான் இன்னொன்று வந்து நான் சென்ஸ் கோடான்றதா சொல்கிறாங்க ஓகேவா சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜென்டிக் கோட் படிச்சு வச்சுக்கோங்க அந்த டேப்லெட் காலம் படிச்சு வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ஸ் கூட ஓகேவா நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது மியூட்டேஷன் அண்ட் ஜென்டிக் கூட மியூட்டேஷன்னால் என்ன சேஞ்ச் ஓகேவா ஜீன் குரோமோசோம் சேஞ்ச் ஆகுது அந்த குரோமோசோம் அதில் வந்து சேஞ்ச் ஆகிறனால நம்மளோட டிசீஸ் வரலாம் அந்த மாதிரி அது நான் என்னன்றதை பார்ப்போம் கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ் ஆஃப் மியூட்டேஷன் ஜீனில் சேஞ்ச் ஆகுது அண்ட் கரஸ்பாண்டிங் அமினாசிட் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன் அண்ட் கன்ஃபார்ம் த வேலிட்டி ஆஃப் த ஜெனடிக் கோட் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அமினாசிட் சீக்வன்ஸ் வந்து மாறினனால ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ரோட்டீனுக்கு மாறினனால அது வந்து மியூட்டேஷன் ஆகலாம்ன்றத சொல்லியிருக்காங்க மியூட்டேஷனுக்கும் ஜெனெடிக் அவுட் சொல்கிறான் அந்த ரிலேஷன் பிட்வீன் ஜீன் அண்ட் டிஎன்ஏ ஆர் பெஸ்ட் அண்டர்ஸ்ட் பை த மியூட்டேஷன் ஸ்டடிஸ் ஜீனுக்கு டிஎன்ஏட ரிலேஷன்ஸை பொறுத்த பொறுத்து மியூட்டேஷன் ஸ்டடிஸ் மூலிமா அதை ரிலேஷன் பண்ணலாம் த சிம்பிளஸ் டைப் ஆஃப் மியூட்டேஷன் த மாலிகுலர் லெவல் இட் சேஞ்ச் இன் நியூக்குலியர் டைப் தட் சப்ஸ்டிட் ஒன் பேஸ் ஃபார் அனதர் டைப் ஆஃப் சிம்பிளஸ்ட் டைப் ஆஃப் மியூட்டேஷன்னா என்ன சொல்கிறாங்கன்னா மாலிகுலர் லெவல் சேஞ்ச் ஆகலாம் ஒரு பேஸில் வந்து வேறு ஏதாச்சும் வந்து சப்ஸ்டிட் ஆகலாம் ஓகேவா வேற வந்து ஆட் ஆகலாம் இல்லைனா

பாயிண்ட் மியூட்டேஷன் ஆஃப் அண்ட் அலில் ஆஃப் பீட்டா ஈமோக்ளோபின் ஜீன் பீட்டா ஈமோக்ளோபின் ஜீனில் ஒரு மியூட்டேஷன் நடக்கிறனால அது வந்து சிகிள்செல் அனிமியா டிசீஸாக ஹியூமனுக்கு வருது அது எப்படின்றத பார்ப்போம் ஈமோக்ளோபின் மாலிக்கல் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபோர் பாலிபப்டைட் செயின் ஹீமோக்ளோபின் மாலிக்கலில் ஃபோர் பாலிபப்டைட் செயின் இருக்குது டூ ஆல்ஃபாவும் டூ பீட்டா செயினும் ஓகேவா ஈச் செயின் ஆஸ் அ ஹீம் குரூப் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ் அந்த ஈச்சு செயின்லையும் ஹீம் குரூப் இருக்கும் ஓகேவா ஆன் இட் சர்ஃபேஸில் த ஈம் குரூப்ஸ் ஆர் இன்வால்வ் இன் த பைண்டிங் ஆஃப் ஆக்ஸி அது என்ன பண்ண ஆக்சிஜனோட பைண்ட் ஆகுது த ஹியூமன் பிளட் டிசீஸ் சிக்கிள் செல் அனிமியாஸ் இஸ் டியூ தான் அப்நார்மல் ஹீமோக்ளோபின் அது வந்து அப்நார்மல் நிறையா வந்து மல்டிப்ளை ஆகுது ஓகே அப்நார்மல் கண்டிஷனுக்கு போகிறது ஹிமோகுளோபின் அதனால் சிக்கிள் செல் அனிமியாவும் ஹியூமன் பிளட் டிசீஸ் வருது திஸ் அப்னார்மட் ஈமோக்ளோபின் இஸ் டியூ டு த அது எப்போ எதனால ஈமோக்ளோபின் அப்நார்மலாக மாறுது இஸ் டியூ டு த சிங்கிள் பேஸ் சப்ஸ்டியூஷன் ஆஃப் த சிக்ஸ்த் கோடானா பீட்டாகுளோபிளின் சிங் அப்போ நம்ம இது பாலிபிப்டை செயின் பார்த்தோம்ல ஃபோர் பாலிபிப்டை செயின் பார்த்தோம்ல ஹீமோகுளோமின்ல டூ ஆல்பா செயின் டூ பீட்டா செயின் அந்த பீட்டா செயின்ல சிக்ஸ்து கோடான் ஓகேவா சிக்ஸ்து கோடான் இருக்கும் அது என்ன பண்ணுதா ஒரு இது மட்டும் சப்ஸ்டியூட் ஆகுது இதுக்கு பதிலாக இன்னொரு சேஞ்ச் ஆகும் அதில் என்னன்னா ஃப்ரம் ஜிஏஜி டு ஜிடிஜிஆர் மாறுதான் ஓகேவா ஏக்கு பதிலாக டிஆம் மாறுது அங்கே சப்ஸ்டியூட் ஆகுது எங்கே பீட்டா செயின் ஆஃப் ஈமோக்ளோபின்லாம் இட் ரிசல்ட் இந்த சேஞ்ச் ஆஃப் அமினோ ஆசிட் குளூட்டாமிக் ஆசிட் டு அட் த சிக்ஸ்த் பொசிஷன் ஆஃப் பீட்டா செயின் அது என்ன ஆகுது அமினோ ஆசிட்லேருந்து குளூட்டாமிக் ஆசிட்லேருந்து வேலைனா கன்வெர்ட் ஆகுது எங்கள் பீட்டா செயினோட சிக்ஸ்த் பொசிஷனில் ஓகேவா திஸ் இஸ் ஏ கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷன் தட் ரிசல்ட்

ஷேப்பாக மாறிடுதான் அந்த ஷேப் பார்த்துல அந்த மாதிரி மாறிடுவான் திஸ் எஃபெக்ட் ஆஃப் பாயிண்ட் மூட்டேஜ் கேன் பி அண்டர்ஸ்ட் பை த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் இதில் வந்து இன்னொரு எக்ஸாம்பிளில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இன்னொன்று ஏபிசி டிஇஎஃப் ஜிஹெச்ஐ ஜேகேஎல் இருக்கா இந்த லெட்டர் ஓவை வந்து எங்கன்னா டிஇஎஃப்க்கும் ஜிஹெச்ஐக்கும் இடையில இன்செர்ட் பண்ணுறோம் எதாவது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஓக்கு பக்கத்தில் க்யூவை வந்து அரேஞ்ச் பண்ணுறோம் ஓகேவா அப்புறம் என்ன ஆகுது த அபோவ் இன்ஃபர்மேஷன் ஸோ த இன்சர்ஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் ஒன் ஆட் டூ பேசஸ் என்ன ஆகுது அங்கேயே இன்சர்ஷன் பண்ணுறோம் இன்னொரு டெலிட் ஆகலாம் ஒன் ஆட் டூ பேசஸ்ல சேஞ்சஸ் த ரீடிங் ஃப்ரேம் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் இன்சர்ஷன் ஆர் டெலிஷன் அது வந்து ரீட் பண்ணும்போது சேஞ்ச் ஆகுது

நம்மனால் ரீட்னா அது வேற இது வந்து எப்படின்னா ரீட் பண்ணி ஏதாச்சும் எரர் இருக்கா ஏதாச்சும் வந்து எரர் இருந்தால் அது எதனால வருது அது எதனால டி அந்த எரர்னால என்ன டிசீஸ் வருதுன்றதை கண்டுபிடிப்பாங்க ஓகேவா இந்த டிசீஸ் வரதுனால ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது மியூட்டேஷன் அண்ட் ஜெனட்டிக் கோட் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் ஜெனட்டிக் கோட் பார்த்தோம் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்